பொள்ளாச்சியில் நடந்த மிக கொடூரமான பாலியல் வன்முறை சம்பவத்தை கண்டித்து இன்றைக்கு அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக சென்னையிலே ஒரு பிரம்மாண்டமான மனித சங்கிலி இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வன்முறையை கண்டித்து இன்றைக்கு பொள்ளாச்சியிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள், பெண்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் கலந்து கொள்கின்ற ஒரு மிகச்சிறப்பான மனித சங்கிலி இயக்கம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, தமிழகம் முழுவதிலும் மாவட்டத்தினுடைய தலைநகரங்களிலே அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கமும் பல்வேறு அமைப்புகளும் மாணவர்களும் இளைஞர்களும் இணைந்து இந்த போராட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பொள்ளாச்சியிலே நடந்த மிக கொடூரமான வன்முறை சம்பவம் என்பது மனிதர்களாக வாழுகின்ற அனைவருடைய மனதையும் மிகவும் உலுக்கிய ஒரு சம்பவம். இந்த குற்றவாளிகளை நாம் ஒரு மிகப்பெரிய குற்றவாளிகளாக பார்க்கின்றோம். ஆனால் அதைவிட மோசமான குற்றவாளிகளாக கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற காவல்துறையினர் இருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க வேண்டியிருக்கின்றது. ஏனென்று கேட்டால், ஒரு 7 ஆண்டு காலமாக நடந்த இந்த வன்முறையில் 4 பேர்தான் குற்றவாளிகள் என்று அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் உறுதியாக சொல்லுகின்றார். ஆதிக்க கட்சி, ஆளும் கட்சி என்பது கோவை மாவட்ட காவல்துறையிடம் கொடுத்திருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அடுத்தபடியாக அந்த பொள்ளாச்சியிலே கடந்த 7 ஆண்டு காலமாக இது மாதிரியான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த 7 ஆண்டு காலத்தில் 15 பெண்கள் மர்மமான முறையிலே அந்த பொள்ளாச்சி பகுதியிலே மரணமடைந்திருக்கின்றார். இந்த மர்மமான மரணத்திற்கும் இந்த பிரச்சனைக்கும் நிச்சயமாக தொடர்பு இருக்கின்றது. எனவே இந்த சிபிஐ விசாரிக்கும் போது இந்த 7 ஆண்டு காலத்தில் பொள்ளாச்சியிலே மரணமடைந்த இளம் பெண்களின் மரணம் குறித்த விசாரணையை இந்த பிரச்சனையோடு இணைத்து விசாரிக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல், அந்த பொள்ளாச்சி பகுதி வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்குது. நாங்கள் 2 நாட்களாக அங்கே தான் இருந்தோம். அதாவது கொடைக்கானல்லையும் ஊட்டியிலையும் நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து அரசு அனுமதி பெற்ற ரிசார்ட்ஸ். பொள்ளாச்சியில் வந்து எல்லார் பலர் வந்து ரிசார்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் எந்த ரிசார்ட்ஸுக்கும் வந்து ஒரு காவல் அரசாங்கத்தினுடைய அனுமதி கிடையாது. அப்போ இந்த அனுமதி இல்லாமல் அங்கங்கு பலர் தோட்டத்திற்குள் இது போன்ற ரிசார்ட்ஸ்களை வைத்திருப்பது, அனுமதி இல்லாமல் வைத்திருப்பது, இது மாதிரியான வன்முறைகள் மேலும் மேலும் அதிகமாவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. கையூட்டு பெற்றுக்கொண்டு அதை கண்ணும் காணாமல் இருப்பதற்கான ஒரு முயற்சியை கடந்த காலத்தில் அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை செய்திருக்கின்றது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம். எனவே இந்த சிபிஐ விசாரணை என்பது உடனடியாக துவக்கப்பட வேண்டும். பல்வேறு வீடியோக்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 70 வீடியோக்கள் கொடுத்ததாக அந்த இளைஞர்கள் சொல்லுகின்றார்கள். இன்றைக்கு காவல்துறை 4 வீடியோக்கள் தான் இருக்கிறதாக சொல்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் அந்த வீடியோக்களை எல்லாம் திரும்ப ரீஸ்டோர் பண்ணுவதற்கான டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்குது. எனவே சிபிஐ அதிகாரிகள் அந்த 70 சிடிக்களையும் வீடியோக்களையும் திரும்பவும் ரீஸ்டோர் பண்ணி அதில் இருக்கிற அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய மிக கடுமையான தண்டனையை விதிக்கும் விதத்தில் மிக விரைவிலே இந்த குற்றத்தை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன்.